நண்பர்களே, குழந்தை வளர்ப்பில் இந்த ஐந்து விஷயங்களை செய்யாதீங்க. வாழ்க்கையே டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் தானே. குழந்தை வளர்ப்பு என்பது ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான ஒரு பொறுப்பு. விளையும் பயிர் முளையிலேன்னு சொல்லுவாங்க, முதல் கோணல் முற்றும் கோணல் என்று சொல்வார்கள். அந்த சிறு வயதில் குழந்தைகளுக்கு இது செய்யலாம் இது செய்யக்கூடாது என்ற அந்த புத்தி கிடையாது, அந்த இன்டலெக்ட் கிடையாது. பெற்றோர்கள் வளர்ப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, அல்லது கிராண்ட் பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு ஆசிரியராக இருந்தாலும் சரி, இப்போ நான் சொல்லக்கூடிய ஐந்து பாயிண்ட்டை மனசில் வச்சுக்கோங்க. இதெல்லாம் செய்யாதீங்க. பாயிண்ட் நம்பர் ஒன், கம்ப்ளைனிங். இதை புகார் சொல்லுதுன்னு சொல்லுவாங்க. எப்போ பாரு கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. இப்போ அம்மா அப்பா வந்த உடனே குழந்தைய பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணு, இன்றைக்கி இது பண்ணானா அது பண்ணானா, இந்த மாதிரி எத்தனை வாட்டி சொன்னாலும் கேட்கலைங்க. கம்ப்ளைனிங், இந்த கம்ப்ளைண்ட் பண்ணும்பொழுது என்ன ஆகுதுன்னா, என்னவோ ஒரு குற்ற உணர்வோடு அந்த குழந்தைகள் ஃபீல் பண்ணுவாங்க. அந்த கம்ப்ளைனிங்கை நீங்கள் அவாய்ட் பண்ணணும். இரண்டாவது பிளேமிங்னு சொல்லுவாங்க, பிளேம், குறை சொல்லுதல். குறை சொல்லுதல், எப்போ பாரு பிளேமிங், நீ இப்படி பண்ணியிருக்கலாம், நீ அப்படி பண்ணியிருக்கலாம், ஏன் இது இப்படி செய்யலை என்று குறை சொல்லுதல். இந்த குறை சொல்ல சொல்ல என்ன ஆகுதுன்னா, அந்த ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், அந்த சுய மதிப்பு, செல்ஃப் ரெஸ்பெக்ட் குழந்தைகளுக்கு போயிடும். நீங்கள் பாருங்களேன், குழந்தைகள் எதனா ஒரு வேலை செஞ்ச உடனே டக்குனு அப்பா அம்மா பார்க்கும், அருகாமல் இருக்கவங்களை பார்க்கும். தே நீட் தட் அக்னாலெட்ஜ்மெண்ட். இப்போ ஒரு கிளாஸ் டேபிள் இருக்குது, அதில் பாதி தான் தண்ணி இருக்குன்னா, இதில் என்ன இருக்குது அப்படின்னா, பாதி தண்ணி இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம், மீதி பாதி காலியாக இருக்குன்னு சொல்லலாம். அது ஹாஃப் கப்பாக இல்லை ஹாஃப் எம்டியான்றது நம்ம மனநிலையை பொறுத்தது. ஒரு குழந்தை ஒரு சின்ன ஒரு டிராயிங் போட்டுட்டு வரலாம், மெச்சுங்க, தப்பு கிடையாது. அதில் போய் பாயிண்ட் அவுட் பண்ணாதீங்க, பார் இந்த ரேஷியோ சரியில்லை, இந்த கை சரியில்லை, இந்த ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன் சரியில்லை அப்படின்னு சொல்லாதீங்க. இது பாயிண்ட் நம்பர் டூ. மூணாவது கிரிட்டிசைஸ் பண்ணாதீங்க, விமர்சனம் செய்வதுன்னு சொல்லுவாங்க. அதாவது ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு சங்கீத விமர்சனர் இருந்தார், சுப்புடுன்னு பேர். அவர் எந்த கச்சேரிக்கு போனாலும் அதை விமர்சனம் பண்ணுவாங்க. இப்போ திரைக்கதை வசனம் எல்லாம் எழுதுகிறாங்க, கஷ்டப்பட்டு வருடக்கணக்கில் ஒரு படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அதை விமர்சனம் பண்ணுறவருக்கு 10 நிமிஷம்தான் ஆகும் எழுதத்துக்கு. ஒரு மணி நேரம் பார்த்தாருனா அதில் என்ன குறைகள் இருக்கோ அதை விமர்சனம் பண்ணிவிடுவார். அதனால் கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது. இப்போது உங்கள் குழந்தை ஒரு 98 மார்க் வாங்கிட்டு வரான் அப்படின்னா, பேப்பரை பார்த்து, ஆன்சர் பேப்பரை பார்த்து, மீது 2 மார்க் எங்கே போச்சு அப்படின்னு ரிசர்ச் பண்ணாதீங்க. அந்த கிரிட்டிசிசம் கூடாது. அந்த கிரிட்டிசிசம் பண்ணலாம், ஆனால் அது கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசமாக இருக்கணும். அதை சொல்ல வேண்டிய முறையில் நீங்கள் எடுத்து சொல்லணும். அப்படி சொல்ல முடியலையா, கிரிட்டிசைஸ் பண்ணாதீங்க. கிரிட்டிசிசம் வில் ஸ்பாயில் என்தூசியாசம். நாலாவது எழுதிக்கோங்க, அவாய்டிங், தவிர்த்தல்னு சொல்லுவாங்க. அதாவது நமக்கு என்ன போச்சு, இதை சொன்னால் மனசில் சரியாக வாங்கிக்க மாட்டாங்க அப்படின்ட்டு அவாய்ட் பண்ணுறது. கண்ணுக்கு முன்னாடி தெரியுது தப்பு பண்ணுறாங்கன்னுட்டு ஒரு பாப்புலாரிட்டிக்காக அதை அப்படியே விட்டுடுறது. அதனால் ஒரு விதமான பலனும் கிடையாது. சில நேரங்களில் நீங்கள் சில விஷயங்களை எடுத்து சொல்லி தான் ஆகணும். ஆனால் பிளேம் பண்ணாமல், கம்ப்ளைண்ட் பண்ணாமல், கிரிட்டிசைஸ் பண்ணாமல் நம்ம எடுத்து சொல்லக்கூடிய திறமையை நம்ம வளர்த்துக்கணும். ஒன்று மாத்திரம் புரிஞ்சுக்கோங்க, செய்தக்க அல்ல செய்யக்கெடும், செய்தக்க செய்யாமையாலும் கெடும் என்பது குறள். சில விஷயங்களை செஞ்சு தான் ஆகணும், சில விஷயங்களை செய்யக்கூடாது. அந்த லிஸ்ட்டில் தான் எதில் செய்யக்கூடாதுன்றதை நான் சொல்லிட்டு வரேன். இதுதான் அந்த அவாய்டிங். அஞ்சாவது பாயிண்ட் எடுத்துக்கோங்க, லேபிளிங். லேபிள் என்றால் முத்திரை குத்துதல். நம்ம என்ன பண்ணுறோம், ஒருத்தரை இப்படி தான் அவருக்கு ஒரு முத்திரை குத்திடுறோம், பிராண்டிங் பண்ணிடுறோம். இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், அவரை கை வச்சது ஒன்றுமே நடக்காது, அவர் கால் ராசி கிடையாது, அவர் செஞ்சால் எதுவுமே தப்பாக தான் ஆகிடும். அதே மாதிரி குழந்தைகளை பார்க்கும்போது இவன் மக்கு, இவன் டல்லு. ஒரே ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும், செயல் வேறு மனிதர்கள் வேறு. எ பிஹேவியர் டஸ் நாட் டிஃபைன் எ பர்சனாலிட்டி, எ பிஹேவியர் இஸ் எ டெம்பரரி ஃபினாமினன். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால் முத்திரை குத்தும்பொழுது என்ன ஆகுதுன்னா, ரெண்டு விஷயங்கள் ஆகுது. ஒருத்தர் ஒரு முத்திரை குத்தியாச்சுன்னா, தே வில் ட்ரை டு ரெஸ்பாண்ட் டு ஜஸ்டிஃபை தட் லேபிள். ஒரு குழந்தைய பார்த்து உனக்கு எதுவுமே கையாலாகுது, எதுவுமே கையாலாகாது அப்படின்னு முத்திரை குத்தியாச்சுன்னா,
மீண்டும் மீண்டும் கேட்கும் பொழுது அது இந்த குழந்தையுடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் அன்கான்ஷியன்ட் மைண்டில் போயிட்டு ரிஜிஸ்டர் ஆகிடுது. ஒரு வேலையை செய்யும் பொழுது இது மனதில் வருது, அதனால் அப்படியே செஞ்சிடும். செல்ஃப் ஃபுல்ஃபில்லிங் ப்ராஃபஸின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு விஷயத்தை மீண்டும் மீண்டும் சொல்லும் பொழுது அதையே நடந்து விடும். அப்படி எப்படி செய்தால் அது நடந்து விடுமோ அப்படிலாம் நடந்துவிடும். ஆக இந்த அஞ்சு விஷயங்களை மனசில் வச்சுக்கோங்க. இதை குழந்தைகள் வளர்க்கும் பொழுது மட்டுமல்ல, நம்ம மற்றவர்களோடு பேசும் பொழுது கூட இந்த ஐந்து விஷயங்களை மனசில் வச்சுக்கோங்க. இது செய்யாதீங்க. இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்துங்க, உங்கள் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் இதை சொல்லுங்கள். அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.